ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். ஒரு நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்றத்தை பற்றி சொல்லுங்கள் என்று. இந்த கேள்வியை இரண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தோற்றம், உடல் தோற்றம். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் யார் யாருக்கெல்லாம் தோற்றம் அளித்தார், காட்சி அளித்தார் என்றும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இரண்டு விஷயங்களை பற்றியும் நான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பைபிளில் இயேசு கிறிஸ்துவனுடைய உடல் முகத்தோற்றம் இப்படி தான் இருக்கும் என்று எந்தவித விளக்கமும் கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் இப்படி தான் இருக்கும்னு சில படங்கள் இருந்தாலும் அது எதுவுமே அவருடைய தெளிவான தோற்றத்தை காமிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் என்பதால் அவருடைய தோல், கண், முடி எல்லாம் கருமையாகவோ இல்லை மாநிறமாகவோ இருந்திருக்கலாம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின் நடந்த தோற்றத்தை நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் அவர் மக்கதலேனா மரியாளுக்கு காட்சி அளித்தார். இன்னொரு இரண்டு பெண்களும் அவரை பார்த்தார்கள். பின்பு பேதுரு, இரண்டு ஆண்கள், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், 500 மேற்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுந்த பின் அவர்களுடைய கண்களால் பார்த்திருக்கிறார்கள். ஒருவேளை சிலர் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் அவர் இன்னும் பல பேருக்கு அவர் காட்சி அளித்திருக்கலாம், அப்போது இன்னும் பல பேர் அவரை நம்பியிருப்பார்களே என்று கேட்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், அப்போது இருந்த யூத தலைவர்களுக்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கான போதுமான ஆதாரம் அவர்களுக்கு கிடைத்தும் அதை அவர்கள் உதறி தள்ளிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இதே போல தான் இன்றைக்கு பல பேர் ஒரு விஷயம் உண்மையாகவே இருந்தாலும் அதற்கு ஆதாரமும் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களுடைய சுயநலத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர் தெழுந்தார் என்பதற்கான வரலாறு பூர்வமான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் வரும் நாட்களில் எங்கள் சேனலில் நாங்கள் காண்பிப்போம்.